இப்போது நாட்டிலே ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருப்பதனால் படிப்படியாக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். குறிப்பாக அதிகளவிலான நோயாளிகள் இங்கே வருகின்ற போது அவர்களை சமூக இடைவெளியை பேணி, குறிப்பாக கோவிட் தொற்று ஏற்படாத வகையில் அவர்களை நாங்கள் பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சிகிச்சையை வழங்க நாங்கள் முயற்சி எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் பொதுமக்கள் அனாவசியமாக வைத்தியசாலைக்குள் நிறைய நேரம் செலவழிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக கிளினிக் நடக்கின்ற நேரத்துக்கு சற்று முன்னர் மாத்திரம் வந்தால் அவர்கள் இங்கே சிகிச்சை பெறக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் அவர்கள் இங்கே நாங்கள் காலையில் வருபவர்களை இரண்டு பிரிவினர்களாக நாங்கள் பிரித்து உள்ளே அனுமதிப்பதாக, வைத்தியசாலை வளாகத்தில் அனுமதிப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம். அவ்வாறே மாலையிலும் 1 மணியிலிருந்து 5 மணி வரையான காலப்பகுதியில் கிளினிக் சிகிச்சை பெறுபவர்கள் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு, குறிப்பிட்ட பிரிவினர் அரைவாசி பேர் முதல் தரவையிலும், மிகுதியானவர்கள் மிகுதி அரைவாசி நேரத்திலும் உள்ளே அழைக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படுவார்கள். ஆகவே பொதுமக்கள் அனாவசியமாக, உதாரணமாக இன்று மாலை கிளினிக் பெற வேண்டியவர்கள் இன்று காலையே வந்து அமர்ந்து விட்டார்கள். இது ஏனையவர்களுக்கு அசௌகரியத்தையும், அதாவது சமூக இடைவெளியை பேணாத ஒரு நிலையும் ஏற்படுத்தும். ஆகவே அதை தவிர்த்து கொள்ளுமாறு பொதுமக்களை நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இதே சமயம் இப்போது வைத்தியசாலைகளுடைய சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்ற அதே நிலையில் எமக்கு இந்த COVID-19-க்கான பரிசோதனைகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நேற்று 27 பேருக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேற்படி பரிசோதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள், அது தவிர பல்வேறு தனிமைப்படுத்தல் முகாம்களிலிருந்து வந்தவர்கள், இது தவிர அண்மையில் சிகிச்சை பெற்று திரும்பியவர்கள் ஆகியவருடைய நடத்தப்பட்டது. இந்த 27 பேரில் குறிப்பாக 6 பேர் அரியாலை பகுதியை சார்ந்தவர்கள். அவர்களில் செய்யப்பட்ட பரிசோதனைகளில் தொற்று சிறிதளவில் அல்லது இறந்த வைரஸினால் ஏற்பட்ட தொற்றாக இருக்கலாம் என நேற்று பரீட்சை முடிவுகள், அதாவது பரிசோதனை முடிவுகள் வெளியாகி இருந்தன. அந்த முடிவுகளை நாங்கள் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளோடும் மற்றும் தொற்று நோய் தடுப்பு வைத்திய நிபுணர்களோடும் பல்வேறு தரப்பினரோடும் கலந்துரையாடி அதனை பற்றி நாங்கள் கருத்து கேட்டிருந்தோம். அந்த கருத்துக்களை என்னோடு இருக்கின்ற வைத்திய நிபுணர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார்கள். அந்த வகையில் குறிப்பாக பணிப்பாளர் என்ற ரீதியில் சில விடயங்களை நான் இங்கே தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன். இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை மாத்திரம் உங்களுக்கு நான் இங்கே தெளிவாக கூற வேண்டும். ஏனெனில் இந்த கோவிட் நோயை எதிர்கொள்வதற்கு உடல் உள ஆரோக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவற்றை எதிர்கொள்வதற்கு மிக முக்கியமான, ஆகவே ஒரு பதட்ட நிலையான ஒரு செய்தியை போடுவதை நான் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்கின்றேன். அநேகமாக இதை முன்னுரிமைப்படுத்தி அதை ஒரு பதட்டமான செய்தியாக்கி அந்த செய்தியை வாசிக்க தூண்டுவது பொருத்தமாகாது என நான் நம்புகின்றேன். நீங்கள் உண்மையில் உண்மையான செய்தியை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இதனுடைய, அதாவது தாற்பரியம், இதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை பற்றி விரிவாக சம்பந்தப்பட்ட நிபுணர்களோடு, சம்பந்தப்பட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து போடுவது மிகவும் பொருத்தமாகும். ஏனெனில் உங்களுடைய செய்தி மிக முக்கியமானது. பொதுமக்கள் உங்களுடைய செய்தியை தொடர்ந்து பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த செய்திகள் முக்கியம். அந்த செய்திகளை நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நீங்கள் அதை வெளிப்படுத்துகின்ற விதத்திலும் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பொதுமக்களுக்கு நீங்கள் கட்டாயம் செய்தியை கொடுக்கின்ற போது அதில் பல மடங்கு நீங்கள் பதட்டத்தையும் சேர்த்து கட்டாயம் கொடுத்து விடக்கூடாது. அது முக்கியம் என்பதை நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது தவிரவும் எங்களுடைய வைத்தியசாலையில் அன்றாட சேவைகளை நாங்கள் விஸ்தரிக்கும் நோக்கிலேயும் செயல்பட்டு வருகின்றோம். ஆகவே பொதுமக்கள் இது பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.